Hi friends, 369 இந்த மூணு நம்பரும் மாயாஜலம் மாதிரி நம்மள செயல்பட வைக்குதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா? இந்த 369ங்கற எண்ல ஒரு பவர் இருக்குன்னு கண்டுபிடிச்சது யாரு? இதுல இருக்கிற 9ங்கற நம்பர் தான் பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. இத பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நிக்கோலா டெஸ்லாங்கறவர் தாங்க இந்த எண்களுக்குள்ள ஒரு மாயாஜலம் நடக்குதுங்கறத கண்டுபிடிச்சாரு. இவர் கணித மேதையான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இவர் ஒரு இன்வென்டர், கண்டுபிடிப்பாளர். அதுக்கு உதாரணமா என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கற்பனையா யோசிக்கிற ஒரு விஷயத்தை போட்டோ மூலமா நம்மளால பார்க்க முடியும்னு நம்பினாரு. அந்த கண்டுபிடிப்பு பண்ணிக்கிட்டே இருக்கும் போதுதான் இறந்து போயிட்டாரு. ஆனா இப்ப உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மக்களும் பயன்படுத்திட்டு இருக்கிற ஏசி, ஆல்டர்னேட் கரண்ட்டை கண்டுபிடிச்சது இவர் தாங்க. நம்ம வீட்டுல இப்போ ஏசி, டிவி, ஃபேன், மிக்சர் கிரைண்டர், லைட்டர்னு ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஏசி பவர் சப்ளை தாங்க காரணம். மற்ற கண்டுபிடிப்பாளர்கள் கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் விட டெஸ்லா கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் எல்லாமே மனிதர்களுக்கு நெருக்கமாகவும் ரொம்ப உதவக்கூடியதுமாவே இருக்கு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் ரூம்ல இருந்து எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கூட இன்னைக்கு வரைக்கும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்காங்க. ஆனா நம்மளால கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. இந்த 3, 6, 9ங்கற எண்களை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சா இந்த பிரபஞ்சத்தையே கட்டுப்படுத்த முடியும்னு நம்பினாரு. ரிமோட் கண்ட்ரோல், டெஸ்லா காயில், டெஸ்லா ஆசுலேட்டர், வயலட் ரேஸ், 3 ஃபேஸ் கரண்ட், இண்டக்ஷன் மோட்டார், நியான் லேம்ப், வயர்லெஸ் டெலகிராஃப், இது எல்லாமே அவரோட கண்டுபிடிப்புகள் தாங்க. அவரோட ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் பொக்கிஷம் மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நம்ம உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த 369ங்கற நம்பரை பத்தி பார்க்கலாம். இந்த 3 எண்களை தவிர மிச்சம் இருக்கிற எல்லா எண்களையும் இந்த எண்கள் தான் கட்டுப்படுத்துதுன்னு அவர் சொன்னார். உலகத்துல இருக்கிற எல்லாமே ரெட்டிப்பாயிட்டே இருக்குங்கிறத அவர் கவனிச்சார். ஒரு செல் டெவலப் ஆகும் போதும் சரி, இல்ல நம்ம கருவா இருக்கிறப்ப கூட நம்மளோட வளர்ச்சி ரெட்டிப்பாயிட்டே தான் போகும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படின்னா, 1ங்கிறது 2 ஆகும், 2ங்கிறது 4 ஆகும், ஸோ 4ங்கிறது 8 ஆகும். இப்படி 8 × 2 16, 16 × 2 32, 32 × 2 64 அப்படின்னு அதிகரிச்சுக்கிட்டே போகும்னு கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி அதிகரிச்சுக்கிட்டே போற எல்லா எண்களையும் சிங்கிள் டிஜிட்டா மாத்தும் போது, உதாரணத்துக்கு இப்போ 16ன்னு இருக்கு, அத 1 + 6 = 7 வருது. அதே மாதிரி 32 இருக்கு, ஸோ 3 + 2 = 5. அடுத்தது 64, 6 + 4 = 10. அதுல 10, அதுல இருக்கிற 10ஐயும் 1 + 0 = 1 வருது. அப்படி 128க்கு பார்க்கும் போது 2 வருது, 266 பார்க்கும் போது 4 வருது, 512க்கு பார்க்கும் போது 8 வருது. இதுல ஒண்ணு கவனிச்சிங்களா? 1, 2, 4, 8, 7, 5, மறுபடியும் 1, 2, 4, 8, 7, 5ன்னு இந்த நம்பர் ரிப்பீட் ஆயிட்டே போகுது. சோ இதுக்கு அடுத்ததா வர எல்லா ரெட்டிப்பு எண்களோட கூட்டுத்தொகையும் என்னன்னு நம்மளால பார்க்காமயே சொல்லிட முடியும். 3, 6, 9ங்கிற இந்த 3 எண்ணை தவிர இருக்கிற எல்லா எண்ணோட ரெட்டிப்பு எண்களும் அதோட கூட்டுத்தொகை 1, 2, 4, 8, 7, 5க்குள்ளேயே தான் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு 7 × 2 14 வருது, அதோட கூட்டுத்தொகை 5, 14 × 2 28 கிடைக்குது. சோ அதோட கூட்டுத்தொகை 10, சோ 1 + 0 = 1 கிடைக்குது. 28 × 2 56, 5ஐயும் 6ஐயும் கூட்டும் போது 11 கிடைக்குது, 2. சோ அதுக்கு அடுத்ததோட கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்? 4, அப்புறம் 8, அப்புறம் 7, திருப்பி 5, 1, 2, 4, 8, 7ன்னு இந்த நம்பர் தொடர்ந்துட்டே தான் வரும். இந்த கூட்டுத்தொகையில வராத எண்கள் 3, 6, 9 மட்டும்தாங்க. இப்போ அந்த நம்பருக்குள்ள போய் பார்க்கும்போது 3 × 2 அதோட ஆன்சர் × 2ன்னு நீங்க எவ்வளோ போட்டுட்டு போனாலும் அதோட கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 3, 6, 3, 6, 3, 6ன்னு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி 6ங்கிற ஒரு எண்ணை எடுத்து பார்த்தீங்கன்னா 6 × 2 அதோட ஆன்சர் × 2 அதோட ஆன்சர் × 2ன்னு வர ரிசல்ட்டுக்கு எல்லாத்தோட கூட்டுத்தொகையும் பார்த்தீங்கன்னா அதுவும் 3, 6, 3, 6, 3, 6ன்னு தொடர்ந்து போயிட்டே தாங்க இருக்கும். ஸோ இந்த 9ங்கிற எண் எதுக்குள்ளேயுமே வரல. ஆனால் 9 × 2 அதோட ரிசல்ட் × 2ன்னு நீங்கள் போயிட்டே இருக்கும் போது அதோட கூட்டுத்தொகை எல்லாமே 9 மட்டும்தாங்க இருக்கும். ஸோ இந்த எண்களோட ஃப்ளோ இப்படி தாங்க இருக்கும். இதை தான் நிக்கோலா டெஸ்லா சொன்னது. இந்த 3ங்கிற எண் ஒரு பக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுது, 6ங்கிற எண் இன்னொரு பக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த 9ங்கிற எண்ணுன்னு அவர் சொன்னார். இதுதாங்க இந்த நம்பர் மேஜிக். இப்போ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சந்தேகம் வந்திருக்கும், ரெட்டிப்பான எண்கள் மட்டும்தானே இப்ப நம்ம பார்த்திருக்கோம். அதை தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்கூல்ல படிச்ச மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ்க்குள்ள போகலாம். 3 டேபிள்ஸ், 6 டேபிள்ஸ், 9 டேபிள்ஸ். இது 3ஐயும் பார்த்தீங்கன்னா 3 டேபிள்ஸ்ல 3, 6, 9ன்னு இந்த 3 கூட்டுத்தொகைகள் வரும். அதுவே 6 டேபிள்ஸை பார்க்கும் போதும் உங்களுக்கு 3, 6, 9ங்கிற கூட்டுத்தொகை வரும். 9ஆம் டேபிளை மட்டும் நீங்க பார்க்கும் போது அதோட கூட்டுத்தொகை 9 மட்டும்தாங்க இருக்கும். ஸோ அந்த 9ஆம் எண்ணுங்கிறது ரொம்ப தனித்துவமானது. இந்த 3 3, 6, 9 என்கிற டேபிள்ஸை தவிர மிச்சம் இருக்கிற எல்லா மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ்லையும் எல்லா எண்களும் வரும். இதை வச்சு அவர் கண்டுபிடிச்சது தான் ஸ்பைரல் ஷேப். இந்த மாதிரி போட்டோஸ் நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இதை கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவோம். இன்னமும் நிறைய மர்மங்கள் நிறைஞ்சதாவே இருக்கு இந்த கோல்டன் ரேஷியோ. இந்த கோல்டன் ரேஷியோவை பத்தி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பூமியை சரியான அளவுக்கு லேட்டிடியூட் லாங்கிடியூடா பிரிச்சிருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. அந்த பிரிச்சிருக்கிற டிகிரிகளோட கூட்டுத்தொகையும் 3, 6, 9 இதுக்குள்ளதாங்க வருது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மெடிடேஷனுக்காக யூஸ் பண்ற மியூசிக்கும் சரி, நம்ம டென்ஷனா இருக்கும் போது ரிலாக்ஸேஷனுக்காக கேட்குற மியூசிக்ஸும் சரி, அதோட ஃப்ரீக்வன்சியோட கூட்டுத்தொகையும் 9ங்கிற எண்ணதான் அடையுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 432 Hz. 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கிற எல்லா எண்களோட கூட்டுத்தொகையும் 9ஆ தான் இருக்கும். 3ஐயும் 6ஐயும் எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற நம்பரோட கூட்டுத்தொகையும் 9ஆ தான் இருக்கும். 3, 6 இறக்கும் போதும் கூட்டுத்தொகை 9ஆ தான் இருக்கும். நம்ம பூமி சூரியனை சுற்றி வர நேரம்னு பார்த்தீங்கன்னா 8766 மணி நேரம். அதை கூட்டி பார்த்தாலும் 9ன்னு தாங்க வரும். இது மட்டும் இல்லைங்க, கடவுள் நம்பிக்கைகளையும் இந்த எண்ணையும் இணைக்கிற மாதிரி கூட நிறைய விஷயங்கள் இருக்கு. 9 கோள்கள், நவரத்தினங்கள், இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். இந்த பதிவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இன்ஜினியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம்.